த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்திற்கு ஆதாரமாக ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆதி ஆகமும் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்திற்கு பகலென்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆக்கி ஆகி முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் முதலாவது நாளிலே வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார் என்று சொல்லி இந்த மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல சந்திரனுடைய வெளிச்சமும் அல்ல காரணம் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நான்காவது நாளிலே தான் உண்டாக்கினார் என்று சொல்லி பதினான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் இது என்ன வெளிச்சம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எங்கே இருந்து வெளிச்சம் உண்டாயிற்று என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் சூரியன் இல்லாமல் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நம்முடைய மனதிலே எழும்பலாம் ஆனால் சூரியனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தவர் அவர்தானே அப்படியானால் சூரியன் இல்லாமல் வெளிச்சத்தை அவராலே உண்டாக்க முடியும் என்பது தானே உண்மையாக இருக்கிறது இரண்டு கொருந்தியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிப்போமானால் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் ஏசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள அந்த வெளிச்சம் மகிமையின் பிரகாசம் என்று சொல்ல வாசிக்கிறோமே தேவனே வெளிச்சமாயிருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதாக இருக்கிறது ஒன்றியோவான் முதலதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏழாவது வசனத்தில் அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் ஒளியாயிருக்கிறார் ஒளி தெய்வம் அல்ல பதிலாக தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரிடத்தில் வெளிச்சம் உண்டு என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிப்போமானால் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அவரே ஒளியாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது அது மட்டுமல்ல அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் வாசிப்போமானால் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல ஒன்பதாவது வசனத்திலே வாசிப்போமானால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வாசிக்கிறோம் யோவான் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே வாசிப்போமானால் மறுபடியும் ஏசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே போல ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிப்போமானால் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறவராக இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை பற்றி வாசிக்கிறோம் அந்த பரலோகத்திலே சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை அதனுடைய வெளிச்சம் அங்கே அவசியப்படுகிறதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் எது அங்கே வெளிச்சத்தை கொடுத்தது தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளிச்சத்தின் ஆதாரமே தெய்வமாக இருக்கிறார் அந்த வெளிச்சம்தான் முதலாம் நாளிலே பிரகாசித்தது அந்த வெளிச்சத்தை தான் தேவன் இந்த இருளாயிருந்த பூமியிலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார் இதுதான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் மனிதர்களாகிய நானும் நீங்களும் சூரிய வெளிச்சத்தை அறிந்திருக்கிறோம் அல்லது மின்சார விளக்குகளின் வெளிச்சத்தை அறிந்திருக்கிறோம் வேறு வெளிச்சம் நமக்கு தெரியாது ஆனால் பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வெளிச்சத்தின் ஆதாரமாயிருக்கிற தேவன் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் அவருடைய மகிமை அவரே இருக்கிறான் சொல்லி வாசிக்கிறோம் அவருக்குள்ளிருந்த அந்த வெளிச்சம்தான் எல்லா இடங்களையும் மனிதனையும் பிரகாசிப்பிக்கிறதாக இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம் இருளாயிருந்த அந்த பூமியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இது அவருடைய முகத்தில் இருக்கிற இருக்கிறது வார்த்தையினாலே தான் அந்த வெளிச்சத்தை உண்டாக்கினார் உண்டாக கடவுது என்று சொல்கிறார் அது உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இத்தேவனுடைய அதிகாரத்தை காட்டுகிற வார்த்தையாயிருக்கிறது அவர் மட்டுமே உண்டாக என்று சொல்லி கட்டளையிட முடியும் அது அப்படியே நடக்கிறதாக இருக்கிறது மத்திய எட்டாவது அதிகாரத்தில் எட்டாவது அசனத்தில் வாசிப்போமானால் எட்டாவது வசனத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே வந்து அவனுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான் அப்பொழுது நான் உன் வீட்டிற்கு வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் புறப்பட்ட பொழுது அந்த மனிதன் ஆண்டிடத்தில் சொல்லுகிறான் ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி வார்த்தையின் அதிகாரத்தை பற்றி மிகவும் அழகாக புரிந்து அதை விளக்குகிறவனாயிருக்கிறான் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறான் தானே ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பற்றவனாயிருந்தாலும் தனக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான் போ என்று சொன்னால் போகிறான் இதை செய் என்று சொன்னால் செய்கிறானே நீரோ சர்வ அதிகாரம் உள்ளவர் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது தூரத்தில் இருக்கிற என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி மிக அற்புதமாக தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அங்கே விளக்குகிறவராக இருக்கிறார் வார்த்தையினாலே தான் தேவன் சகலவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்திலே வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்றும் வாசிக்கிறோம் ஆதியிலே அவர் வார்த்தை என்றுதான் குறிப்பிடப்படுகிறவராக இருக்கிறார் அவர் தேவனோடு கூட இருந்தார் தேவனாக இருந்தார் யோவான் முதலதிகாரம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கும்போது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோவான் முதலதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை என்றும் வாசிக்கிறோம் ஆம் அந்த வார்த்தையினாலே தெய்வன் உலகத்தை உண்டாக்கினான் வார்த்தையினாலே தான் சகலமும் உண்டாயிற்று என்பதை வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இரத்தத்திலே வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லி வாசிக்கிறோம் அம் வார்த்தை தான் அவருடைய நாமம் அதை தான் யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தையினால்தான் உலகமும் உண்டாயிற்று அந்த வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தையாயிருக்கிறது உண்டாக கடவுது என்று சொன்னார் வெளிச்சம் அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் அடுத்ததாக நான்காம் வசனம் துவக்கத்திலே வாசிப்போமானால் வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் வெளிச்சம் நல்லதென்று கண்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதை இரண்டு அர்த்தங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று ஆண்டவர் படைத்த எல்லாமே குறைவற்றதாக இருந்தது சிறப்பாக இருந்தது நன்றாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் அந்த வெளிச்சத்தின் அவசியத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிச்சத்தின் பிரயோஜனத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார் காரணம் பூமியானது முழுமையாக இருந்தது வெளிச்சம் அங்கே இல்லாதிருந்தது இருளிலே நாம் எதையுமே செய்ய முடியாது எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பில்லை அந்த இருளை தேவன் அப்புறப்படுத்தும்படியாக அங்கே வெளிச்சத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் அந்த வெளிச்சம் எத்தனை பிரயோஜனமானது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது என்று சொல்லி பார்த்து அது நல்லதென்று கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையின் இருள் கூட அகலாவிட்டால் அன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வர முடியாது நன்றாய் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை சொல்லுவார்கள் பிரைட் ஸ்டூடண்ட் என்று சொல்லி வெளிச்சம் அவனுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம் வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே மாற்றங்கள் வரும் இருள் எங்கே இருக்கிறதோ அங்கே வளர்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் வெளிச்சம் அவசியம் இருள் இருக்குமானால் அது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் இருள் அகற்றப்பட வேண்டுமானால் அங்கே வெளிச்சம் வந்தாக வேண்டும் அடுத்ததாக நான்காம் வசனத்தில் கவனிப்போமானால் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்றும் வாசிக்கிறோம் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை அவர் ஏற்படுத்துகிறார் வித்தியாசத்தை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இருள் என்பது ஒரு உண்மை அல்ல வெளிச்சம் இல்லாமையே இருளாகும் எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே இருள் இருக்கிறது எங்கே வெளிச்சம் வந்துவிடுமோ அங்கே இருள் இருப்பதில்லை இருள் வேறு வெளிச்சம் வேறு இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நடந்து கொள்கிறது நல்லதை கெட்டதென்று சொல்கிறது கெட்டதை நல்லதென்று சொல்கிறது அசுத்தத்தை சுத்தம் என்று சொல்கிறது சுத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறது வித்தியாசம் தெரியவில்லை ஆனால் எங்கே வெளிச்சம் வருகிறதோ வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் அங்கே தெரிய இருக்கிறது இருளில் இருக்கிற மனுஷனுக்கு வெளிச்சத்தை விளக்க முடியாது கண் பார்வையற்ற ஒரு மனுஷனுக்கு வெளிச்சத்தை நம்மால் விளக்கி காட்ட முடியாது ஆனால் கண் பார்வையுள்ள மனுஷனுக்கு இருள் எது என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும் அதே போலதான் நம்முடைய உள்ளத்தில் உள்ள இருள் அகற்றப்படும் வரைக்கும் அங்கே வெளிச்சம் வீசும் மட்டும் இருள் எது வெளிச்சம் எது என்பதை மனிதன் அறிந்து கொள்ள முடிகிறதில்லை இல்லை அதனால்தான் தேவன் முதலாவது உண்டாக்கினது வெளிச்சத்தை உண்டாக்கினா வெளிச்சம் அங்கே வந்த பொழுது இருள் அங்கே முழுமையாக நீங்குகிறதாக இருக்கிறது ஐந்தாவது வசனத்திலே வாசிப்போமானால் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் காரணம் இரண்டும் ஒன்று அல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அதற்கு வெவ்வேறு பெயரிடுகிறவராக இருக்கிறார் இதை நானும் நீங்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் வசனத்தின் கடைசியிலே பார்ப்போமானால் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்றென்று சொல்லி அங்கே குறிப்பிடுகிறார் சிலர் இப்படியாக கேட்கிறார்கள் சூரியன் இல்லையே அப்படி இருக்கும்பொழுது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி என்று சொல்லி வாசிக்கிறோமே அது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொல்லி நினைக்கலாம் சூரியன் இல்லாமல் வெளிச்சம் வந்ததே அப்படியானால் ஆண்டவர் சூரியன் இல்லாமல் நாட்கணக்குகளை அவர் ஆரம்பித்து விட்டார் அதன் பின்பதாக நாட்களை கணக்கிடத்தக்கதான சூரியனையும் அவர் அங்கே நான்காவது நாளிலே கொண்டு வருகிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் சூரியன் இல்லாமல் அவர் வெளிச்சத்தை கொண்டு வர முடியுமானால் சூரியன் இல்லாமல் நாட்களையும் கணக்கிடும் வழிகளை அவர் வைத்திருந்தார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி என்று சொல்லி வாசிக்கிறோமே ஒரு நாள் என்பது இப்பொழுது நாம் கணக்கெடுகிறபடி இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ள நாளையே அது குறிப்பிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் இதை பல மில்லியன் ஆண்டுகளாக இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் அப்படி அல்ல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சாயங்காலமும் விடீர் முதலாம் நாள் ஆயிற்றென்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் இருபத்தி நான்கு மணி நேரம் உள்ள அந்த முதலாம் நாளிலே ஆண்டவர் தமது சிருஷ்டிப்பை ஆரம்பித்து அந்த நாளிலே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் பொழுதுதானே நம்முடைய உள்ளத்திலே வெளிச்சம் வீசுகிறதா இருக்கிறது அவரே அந்த இருக்கிறார் அந்த வெளிச்சத்திலே நானும் நீங்களும் நடக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இருளிலே இடருகருளாக நாம் இருக்க மாட்டோம் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும் இருள் இருக்குமானால் நிச்சயமாக வெளிச்சத்தின் கிரியைகள் அங்கே இருக்க வாய்ப்பில்லை அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுது தானே அவருடைய வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுதுதானே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வெளிச்சமானது வீசுகிறதாக இருக்கிறது நாம் அந்த வெளிச்சத்திற்கு இடம் கொடாதிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பிரவேசிப்பதற்கு இடமில்லை வெளிச்சத்தில் நாம் நடக்கவும் இடமில்லை கடைசி நாளிலே மரணத்துக்கு பின்பதாக நாம் வெளிச்சமாகிய அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வெளிச்சத்தை நானும் நீங்களும் கண்டு கொள்ளத்தான் அவர் இந்த பூமியிலே வெளிச்சமாக அவதரித்தார் அவருடைய முகத்தின் வெளிச்சமானது நம்முடைய உள்ளத்திலே பிரவேசிக்க இடம் கொடுப்போம் தேவன் தாமித வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்